ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் வந்துட்டு இன்றைக்கி உப்பு போட போகிறாங்க, அதாவது மக்காச்சோளம் தோட்டம். இன்றைக்கி அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்பா, ஆல்ரெடி யூரியா வந்துட்டு ரெண்டு மூட்டை போட்டாச்சு இல்லை காட்டுக்கு? எத்தனை ஏக்கரா? ரெண்டு ஏக்கராவா? ஒரே ஏக்கராவா? மூணாவது மூட்டை யூரியா. முப்பத்தஞ்சாவது நாள் போடுறோம். முப்பத்தஞ்சாவது நாளா? ரெண்டாவது வரம். சரி, ஃபஸ்ட் வரம் வந்து சிப்ஸ் அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை போட்டிருக்கேன். ஃபஸ்ட் வரம் சிப்ஸ் அரை மூட்டை, அதாவது ஃபஸ்ட் வரம் வந்து டிஏபி. டிஏபியா? ஏன்னா ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கர். ரெண்டு மூட்டை டிஏபி வந்துட்டு ரெண்டு மூட்டை ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை போட்டாச்சு. இப்போ இது என்னது? இது சின்சல் பட்டா. இது இது கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. இது என்னது? கருப்பாக இருக்குது. வேர் ஊட்டுறதுக்காக வேண்டிட்டேன். நுண்ணூட்டம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரூட் க்ரோவர். ஏடாடி அப்படி தானே? ஃபஸ்ட்டு வந்து உழவு வந்து ஒரு ரொட்டேட்டரில் ஒரு உழவு ஓட்டியிருக்கு. அஞ்சு கலப்பையில் ஒரு அளவு. ஆமாம். அப்புறம் நடவை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 9 கிலோ விதை போட்டிருக்கு. 9 கிலோ விதை? ஆமாம், ஒரு ஏக்கராக்கு. ஆமாம். மக்காச்சோளம்? ஆமாம். அடியுறை வந்து டிஏபி ரெண்டு மூட்டை போட்டிருக்கு. அடியுறை வந்துட்டு டிஏபி ரெண்டு மூட்டை. ரெண்டு மூட்டை. அப்புறம் வந்து 10 நாள் கழிச்சு வந்து சூப்பர் அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டை போட்டிருக்கு. சூப்பர் அரை மூட்டை யூரியா ஒரு மூட்டையா? ஆமாம். அப்புறம் வந்து 15 நாளில் வந்து களைக்கொல்லி அடிச்சிருக்கு. 15 நாளில் களைக்கொல்லி? அப்புறம் இப்போ வந்து இது யூரியா சிங்கல் பட்டு நுண்ணோட்டம் என்ன போடுறோம். சரி சரி சரி. எப்படிப்பா விவசாயமெல்லாம் பரவாயில்லையா? எப்படி? பரவாயில்ல, பரவாயில்ல. விவசாயமெல்லாம் இருந்தா ஒரு அளவுக்கு இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் வராது. சரி சரி சரி. போன தடவை நெல் போட்டீங்கல்ல, அது எப்படி பரவாயில்லையா? நெல் வந்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. லாபமும் இல்லை நட்டமும் இல்லையா? சரி சரி. இது வந்துட்டு சில இடத்துல எல்லாம் தண்ணி மாதிரி இருக்கு, அது எதனால வருது? சிங்கல் பட்டு யூரியா ரெண்டு கலந்தாக்கா அந்த மாதிரி ஆகிருக்கு. ஓ, ரெண்டு மிக்சிங் ஆகும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா? சரி சரி சரி. இப்போ இந்த உப்பெல்லாம் எப்படிப்பா போடணும்? அப்படியே இந்த நம்ம நெல்லுக்கு போனதான் போட்டோம்ல, அப்படியே இறச்சி விட்டோம்ல கையில்? அப்படியில் அதான் ஆள் வச்சுட்டு இருக்கிறாங்க. போகிற எங்கே? அங்கே ஒரு 3, 4, 5, 6 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்துட்டு எப்படி இந்த இது கடியில் அப்படியே வைப்பாங்க? ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு அது ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் அப்படியே வச்சுட்டு வருவாங்க. வேறு கடியிலையா? அப்படியே போட்டோம்னா செடி வந்து இதாகுது. காலத்து மாதிரி காஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. ஓ, அப்படியே போட பழுத்துருமா? விவசாயம் பண்ணுறது ஈஸி இல்லை போல இல்ல.
நெல் ஒரு பருப்பு, அதாவது ஒரு பருக்க உருவாகிறதுக்கு எப்படிப்பா ஒரு 6 மாதம் ஆகுமா? 6 மாதம் நூற்றி இருபது நாள் குறையில்லாத 140 நாள். ஆமாம், கம்மியான குருவு நெல்லுங்க 140 நாள். பொன்னி இதெல்லாம் வந்து போட்டோம்னா 150-180 நாள் வரலு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் வந்துட்டு வெள்ளாமல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் அது கொஞ்சம் கூட ஒரு அது சில பேர்த்துக்கு புரிய மாட்டேதுல்ல, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டு அது உருவாகுது. பண்ணுறீங்க சொல்கிறீங்களா? காட்டுக்கு உப்பு போடுறீங்களா? கட்டி ஆயிருச்சா? அப்பா சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் உப்பு வைக்கணும் போல. காட்டில் உப்பு வைக்க வைக்க தீர தீர நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் கண்டினியூஸாக வேலை நடக்கும். இதை மக்காச்சோளத்தில் வருது அமெரிக்க படைப்புழு. இதை என்ன இது வெள்ளை வெள்ளையாக இருக்குது, பூச்சி பூச்சி இருக்குதா? இதனால என்ன பிரச்சனை? இது அவளோட பயிர் வளர்த்துக்கூடாத கடிச்சுன்னா அவளோட பயிர் நின்று போயிடும், குருத்தியாக கிடச்சிடும். குருத்தியாக கிடச்சிருமா? அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கு மருந்து அடிக்கணும். இதெல்லாம் எல்லாம் இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இனி அடுத்தது காட்டுக்கு மருந்து அடிக்கணும். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.